வணக்கம். திருஅருள் ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு, சுவாமிகளின் வாழ்க்கையில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அவதரித்த வருடம் கிபி 1848. ஸ்ரீமத் சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் கிறிஸ்துவ கல்வி சாலையில் பயின்றார்கள். திருமணம் நிகழ்ந்தது. சுவாமிகளை யான் கூறும் வரையில் நீ பழனிக்கு வரவேண்டாம் என்று முருகன் கட்டளையிட்டது கிபி 1891. மகாமந்திர மறையான சண்முக கவசம் பாடியது கிபி 1891. பரிபூஜன பஞ்சாமிரத வண்ணம் பாடியது கிபி 1891. திருத்தொடையில் பாடியது கிபி 1892. திருவலங்காற்றிரட்டு முதற்கண்டம் பாடியது கிபி 1892. தென்திசை திருத்தல யாத்திரை செய்தது கிபி 1893. திருவனந்தபுரத்தில் தங்கியிருந்து 22 தினங்கள் யாப்பிலக்கணம் படித்தது கிபி 1893. திருவலங்காற்றிரட்டு இரண்டாம் கண்டம் பல்சந்த பரிமளம் பாடியது கிபி 1893. திருப்பிறப்பன் வலசை மயான பூமியிலிருந்து தவம் தொடங்கியது 17/3/1894. ஸ்ரீ அகத்தியர் ஸ்ரீ அருணகிரிநாதர் இருவருடன் முருகப்பெருமான் நேரில் காட்சி தந்து ஞானோபதேசம் செய்தது 23/3/1894. 35 நள்ளிரவு சித்திரை பௌர்ணமி தினம் தவத்தை முடித்து எழுந்தது 20/4/1894. தூய துறவரம் மேற்கொண்டது கிபி 1895. சென்னை நகரம் சேர்ந்தது கிபி 1895. பரிபூரணானந்த போதம் நூல் அருளியது கிபி 1896. தகராலய இரகசிய நூல் அருளியது கிபி 1896. குடந்தை மகாமகம் தீர்த்தமாட சென்றது கிபி 1897. திருப்பா நூல் அருளி செய்தது கிபி 1897. அட்டாட்ட விக்கிரக லீலை நூல் அருளியது கிபி 1898. திருவலங்காற்றிரட்டு முதற்கண்டம் அச்சிட்டது கிபி 1901. திருவலங்காற்றிரட்டு இரண்டாம் கண்டம் அச்சிட்டது கிபி 1902. காசி யாத்திரை தொடங்கியது கிபி 1902. காசி யாத்திரை நூல் அருளியது கிபி 1902. சீவயாதன வியாசம் அருளியது கிபி 1902. சஷ்டி வகுப்பு அச்சிட்டது கிபி 1903. வேதங்களை குறித்து வியாசம் அச்சிட்டது கிபி 1903. இலங்கை புத்த மன்னன் புதல்வி ஊமை பெண்ணை ஸ்ரீ வாதவூரடிகள் பேசிவித்து பத்தரை வாதில் வென்ற திருத்தலமே பின்னத்தூர் தலம் எனும் மாணிக்க வாசுகேசரும் என அறிவித்தது கிபி 1904. குமரவேல் பதிற்று 10 அச்சிட்டது கிபி 1905. சிறுநூல் திரட்டு அச்சிட்டது கிபி 1905. சேந்தன் செந்தமிழ் நூல் அச்சிட்டது கிபி 1906. சஷ்டி வகுப்பு 10 பிரபந்தம் நூல் அச்சிட்டது கிபி 1907. 4000 பிரபந்த விசாரம் வசன நூல் அச்சிட்டது கிபி 1908. சைவ சமய சரபம் வசனம் நூல் அச்சிட்டது கிபி 1908. பரிபூரணானந்த போதம் சிவசூரிய பிரகாசம் எனும் உரையுடன் அச்சிட்டது கிபி 1914. சென்னை ராயப்பேட்டை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய பக்தஜன சபை நிலையத்திற்கு அஸ்திவார கல் நிறுவியது 31/1/1915. தகராலய இரகசியம் சதானந்த சாகரம் எனும் உரையுடன் அச்சிட்டது கிபி 1916. குமரஸ்தவம் அருளி செய்தது கிபி 1918. ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகளின் குரு பூஜையை உத்தராயணத்து 6வது பௌர்ணமி தோறும் நடத்தும்படி சீடர்களுக்கு போதித்தது கிபி 1918. ஸ்ரீ சண்முக சகசிர நமார்ச்சனை அர்ச்சிட்டது கிபி 1919. சென்னை ராயப்பேட்டை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய பக்தஜன சபையில் சைவ மகிமை எனும் தலைப்பில் உரியுரையாற்றியது 17/2/1919. திருப்பா நூல் திட்பம் எனும் உரையுடன் அச்சிட்டது கிபி 1921. ஸ்ரீமத் குமாரசுவாமியம் நூல் அருளியது கிபி 1921. சிவஞான தீபம் வசன நூல் அச்சிட்டது கிபி 1922. செக்கர்வேல் செம்மாப்பு செக்கர்வேல் இருமாப்பு நூல் அருளியது கிபி 1923. கால் முறிவு ஏற்பட்டு சென்னை அரசாங்க பொது மருத்துவமனையில் சேர்த்தது 27/12/1923. ஸ்ரீமத் சுவாமிகள் கால் முறிவு குறித்து திரு சின்னசாமி சோதிடர், திரு ஞானசாகர முதலியார், திரு சிவசங்கர தம்பிரான் ஆகிய மூவரும் சண்முக கவசம் ஓதத் தொடங்கியது 28/12/1923. பெரிய மருத்துவமனையில் வானலாவ தோகை விரித்து 2 மைல்கள் காட்சியளித்தது 7/1/1924. இன்னும் 15 தினங்களில் கால் குணமாகும், அதுவரை மருத்துவமனையை விட்டு நீங்க வேண்டாம் என முருகப்பெருமான் அசிரியாய் திருவருள் பாலித்தது 7/1/1924. கால் குணமாகி மருத்துவமனையை விட்டு புறப்பட்டது 23/1/1924. அசோக சாலவாசம் அருளியது கிபி 1924. சென்னை நம்புல் ஐயர் தெருவில் மயூர வாகன சேவர விழா முதன் முதலில் தொடங்கியது கிபி 1924. ஸ்ரீமத் குமாரசுவாமியம் நூல் அச்சிட்டது கிபி 1925. ஸ்ரீ சுப்பிரமணிய வியாசம் வசன நூல் அச்சிட்டது கிபி 1925.
வில் சாசனம் எழுதி பதிவு செய்தது 17/7/1926. காடிசில் எனும் வில் அனுபந்த சாசனம் எழுதியது 19/12/1927. பெங்களூரில் தங்கியிருந்தது 29/5/1928. பெங்களூரில் இருந்து சென்னை திரும்பியது 15/7/1928. சென்னை நம்புலையர் தெருவில் ஸ்ரீ ஜெகநாத முதலியார் இல்லத்தில் மேல் மாடியில் ஸ்ரீமத் சுவாமிகள் சுத்தாத்து வித சித்தாந்த முக்தி பெற்ற நாள் வியாழக்கிழமை காலை 7/15/30/5/1929. சென்னை மயூரபுரம் எனும் திருவான்மையூரில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியது 31/5/1929. அருள் தேகத்துடன் ஆட்சி புரிந்து வருவது 2479 வரை. பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், ஆளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.